எதிர்ச்சொல் அறிவோம். எதிர்ச்சொல் என்ன? எதிர்ச்சொல் பெரியது, பெரிய மிகப்பெரிய பந்து. அதற்கு எதிர்ச்சொல் என்ன? சிறியது, பெரிய சிறிய, பெரியது சிறியது. நிறைய மிட்டாய்கள் உள்ளன, பல. நிறைய மிட்டாய்கள் இருப்பது பல. அதாவது குறைவாக இருப்பது சில. நிறைய மிட்டாய்களுக்கு என்ன கூற வேண்டும்? பல. குறைவாக இருப்பது சில. உயரமான மரம், குட்டையான மரம். உயரமான மரம், குட்டையான மரம். ஏறுதல், இறங்குதல். மாடிப்படிகளின் மேல் ஏறுதல், இறங்குதல். இழு தள்ளு, இழு தள்ளு, இழுத்தல் தள்ளுதல். படித்து பார், மேசையின் மேலே பூனை. மேசையின் மேலே பூனை. மேலே என்பதுடைய எதிர்ச்சொல் என்ன? கீழே அல்லவா. மேசையின் கீழே பானை. மேசையின் மேலே பூனை, மேசையின் கீழே பானை. இரண்டாவது, கூடையின் உள்ளே பூக்கள். கூடையின் உள்ளே பூக்கள். கூடைக்கு வெளியே ஈக்கள். கூடைக்கு வெளியே ஈக்கள். இதில் எது எதிர்ச்சொல்? உள்ளே, வெளியே. அடுத்து, சூடான தேநீர். சூடான தேநீர். குளிர்ச்சியான இளநீர். சூடான, குளிர்ச்சியான. அடுத்தது, பொறுத்துக. பழைய புதிய. இது எது பழையது, எது புதியது என்று நாம் பொறுத்த போகிறோம். எது பழையது? அழிப்பான். இந்த அழிப்பான் பழையது அல்லவா, இது புதிய. முன்னால் பின்னால். இதற்கு முன்னால் எது, பின்னால் எது? நாற்காலியின் பின்னால் இருக்கிறது பந்து, இது பின்னால். நாற்காலியின் முன்னால் இருக்கிறது பந்து, இதற்கு முன்னால். நாற்காலிக்கு முன்னால், நாற்காலிக்கு பின்னால். அருகில் தொலைவில். அருகில் தொலைவில். இதில் மகிழுந்து எங்கிருக்கிறது பாருங்கள் குழந்தைகளே. இது எங்கே இருக்கு? அருகிலா தொலைவிலா? இது இரண்டை பார்க்கும் பொழுது எது அருகில் இருக்கிறது? இது அருகில், இது சற்று தொலைவில். அறிந்தோமா? பழைய புதிய, முன்னால் பின்னால், அருகில் தொலைவில். அழகாக நம்ம பொருத்திட்டோம் இல்லையா குழந்தைகளா? அடுத்து நம்ம இலக்கண பகுதி பார்க்கலாமா?